ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 16வது அத்தியாயம் தெய்வீகம் மற்றும் அசுர இயல்புகளை பற்றி அத்தியாயத்தை படிக்கிறோம். அதில் 11 மற்றும் 12வது ஸ்லோகம். சிந்தாமபிரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாஷுதஹ காமோபகாம பரமா ஏதாவத் இது நிச்சிதஹ ஆஷாபாச சதைர் பக்தஹ காமக்ரோத பராயணஹ ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் ஜெய். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவரது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். இந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணர் அசுரகுணம் உள்ளவங்களை பற்றி சொல்கிறார். அசுரகுணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவான் கிருஷ்ணர் தெய்வீகமான குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அசுரகுணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. முதல் 3 ஸ்லோகத்தில் தெய்வீகமான குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் அசுரத்தன்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க. அந்த முதல் 3 ஸ்லோகத்தில் 26 தெய்வீகமான குணங்களை கிருஷ்ணர் சொல்றார். அமைதி, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுமை, குற்றம் காணாமை, குறை கூறாது, இதெல்லாம் தெய்வீகமான குணம். இந்த குணங்களை முதல் 3 ஸ்லோகத்தில் சொன்னாங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் அசுரத்தன்மை உள்ளவங்க அசுரர்கள் எப்படி செயல்படுவாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அசுர குணத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. மனித நாகரிகத்தின் முக்கிய தேவையே புலன்களை திருப்திப்படுத்துறதா நினச்சிக்குவாங்க. அப்போ இன்னைக்கு பாருங்கள், 99.9% வச்சுக்கோ ஜனங்களுடைய நோக்கம் என்னது, எப்படி என்னோட புலன்களை நான் திருப்திப்படுத்துறது, நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி வசதியா வாழ்றது, இதுதான் அவங்க குறிக்கோள். யாருக்கு? அசுர குணத்தில் இருக்கிறவங்க. அசுர குணத்தில் உள்ள குறிக்கோள் என்னன்னா புலன்களையே மையமா வச்சிருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, உனக்கு அது தேவைதான், ஆனா அது வாழ்க்கையில் அது லட்சியம் இல்லை. வேதத்தில் சொல்லி கொடுக்கறது தர்ம அர்த்த காம மோக்ஷா. தர்மம் அப்படின்னா நம்மளுடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறனா, இல்லை துறவர வாழ்க்கையில் இருக்கேனா, நான் பிராமணனா இருக்கேனா, நான் வியாபாரியா இருக்கேனா, நான் தொழிலாளியா இருக்கேனா, நான் என்ன தர்மத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மப்படி தொழில் பண்ணணும். அப்போதான் பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லைன்னா எப்படி குடும்பம் நடத்த முடியும் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க? அப்போ பொருளாதாரம் அவசியம். தர்ம அர்த்த காம அப்புறம் ஆசைகள், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பார்த்துக்கணும், குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கு. அது வேத முறைப்படி அனுபவிக்கிறது, சரியான நல்வழியில் சம்பாதிக்கிறது, ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறது, குழந்தைகள் பெற்றுக்கிறது, தர்ம அர்த்த காம. அதோடு நின்றக்கூடாது, அதோடு நின்றக்கூடாது. இறுதியில் மோக்ஷா, மோக்ஷம். அப்போ பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, காமேஷ்யா இந்திரிய பிரீதி லாபோஜிபே ஆவதா. இந்த மனுஷ வாழ்க்கை புலன்பத்துக்காக மட்டும் இல்லை, காமேஷ்யா இந்திரிய பிரீதி, காமேஷ்யா இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக மட்டும் இல்லை. அப்ப எதுக்காக மனுஷ வாழ்க்கை? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, கேள்வி கேட்கறதுக்காக. கேள்வி கேட்கணும், ஏன் புதுசு புதுசா வியாதி வருது, ஏன் வயசாகுது, ஏன் நோய் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவன், மறுபிறவி இருக்கா, இந்த மாதிரி கேள்விக்கு. அதுக்கு தான் மனுஷ வாழ்க்கை. பறவைகள் வாழ்க்கையிலையும் பிரபுபா ரொம்ப அழகாக சொல்லுவார், பறவைகள் வாழ்க்கையில் கூட புலன்பு அனுபவிக்கிறது இருக்கு. அதுவும் கூட்டை விட்டு பறக்குது, இறையை தேடி போகுது, இறையை கொண்டு வருது, குடும்பம் நடத்துது, குட்டிகள் பொறி குஞ்சு பொறிக்குது, அது கூட்டுக்குள்ள சந்தோஷமா வாழுது. அப்ப அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? மனுஷ வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, மனித வாழ்க்கை பகவானை அடையிறதுக்காக. இப்ப தெய்வீகமான குணம் உள்ளவங்க இதை யோசிப்பாங்க, தார்மீக காரியங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க. அசுரத்தன்மை உள்ளவங்க இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதனாலதான் பாருங்க சத்சங்கத்தில் நிறைய பேர் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு புலன்பு தான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு எங்களுக்கு, அந்த ஒரு நாள் நான் கோயிலுக்கு வந்தால் என்ன பண்றது, நான் தூங்கணும், அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், டிவி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பத்தலை எங்களுக்கு,
இதுதான் அசுரகுணம் உள்ளவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு நாள் என்னங்க பண்றது, அதுலேயும் கோயிலில் வந்துட்டு அங்கே ஒரு பாதி நாள் அங்கே போயிடும், அப்போ நான் என்ன செய்வேன்? ஆனால் தெய்வீகமான குணம் உள்ளவங்க என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துட்டுருப்பான். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம வந்து தினமும் போய் வெளியில் போய் கஷ்டப்படுறோம், யார் யாருக்கோ சேவை பண்ணுறோம். பிப்பலே சேவினும் கிருபான தூரஜன சபல சுப்பல பலாகிரு. பிப்பலே கொஞ்சம் பௌதிக ஆசைக்காக, கொஞ்சம் பொழிப்புத்துக்காக நான் யாருக்காலெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், யார்கிட்ட எல்லாமே போய் வேலை பார்க்குறேன். கிருபானா ரொம்ப கருமித்தனம், ரொம்ப கஞ்சத்தனமாக ஆயிடுச்சு என் வாழ்க்கை, ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு என் வாழ்க்கை. கொஞ்சம் பௌதிக தேவைக்காக நான் யார் யார் காலில் எல்லாமே இப்போ உழுதுகிட்டு இருக்கேன். பிப்பலே சேவினும் கிருப்பான சப்பல சுப்பல பலாகிரு. இது என்ன வாழ்க்கை, இதில் இது சந்தோஷமே இல்லை, உழைப்பு தான் இருக்குது இதில், அதுக்கு பெருசுன்னு நினச்சி நான் போய் யார்ட்டி இல்லாமல் வேலை பார்க்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே வேதனைப்படணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா அங்கே போய் பகவானுடைய பக்தர்கள்ட்டிருந்து கதை கேட்கணும், கிருஷ்ணாவுடைய கதைகள் கேட்கணும், பகவத்கீதை படிக்கணும், பக்தருக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானை தர்சனம் பண்ணணும். ஆ, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும், என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஏங்குறவங்க அசுரங்க. சாரி, பக்தர்கள் அசுரங்களும் ஏங்குவாங்க என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும். எதுக்கு? நல்லா படு தூங்குறது, நல்லா படு தூங்கணும். ஆறு நாள் வேலை பார்க்குறாங்க வீக்கெண்டு, அதுல நிறைய பேர் மது அருந்திட்டு நைட்டு லேட் நைட் சாட்டர்டே நைட் ஆனாலே மது, சனிக்கிழமை ராத்திரினாலே மது அருந்திட்டு நடு ராத்திரியில வீட்டுக்கு வருவான். இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா ரோட்டு ஓரமாக கறி வெட்டிக்கிட்டு இருக்கான், ஆடு மாடு கோழி எதையும் விட்டு வைக்கிறது. அப்போ மது அருந்தணும், மாமிசம் சாப்பிடணும், தூங்கணும், அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை காத்துட்ருப்பான். ஏன்னா ஆறு நாள் நான் ஒர்க் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க், நான் வாயில் நுர வர்ற அளவுக்கு உழைக்கிறேன், ஒரு நாளாவது கறி சாப்பிட்டு வீட்டில் தூங்க வேண்டாமா? இது அசுரம். அவங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது வீக்கெண்ட் ஆனால் வார கடைசியில் வெளியூர் போயிடணும், ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கா அங்கே போய் நல்லா குடிச்சிட்டு தண்ணியில எல்லாம் விளையாடிட்டு. ஏன்னா அதோடைய லட்சிய புலன்பமே பிரதானம். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புலன்களுக்கு மேலே ஒன்று இருக்கு, இந்த புலனின்பம் துக்கத்திலேயே முடியுங்கிறார் கிருஷ்ணா. எய் சம்பர்ஷஜா போக துக்க யோனையை வை ஆத்தியந்து வந்து கவுந்தேய நதேஷு ரமதே புதா. புத்திசாலி அதில் ஈடுபட மாட்டாரு, என்ன அது துக்கத்திலே முடியும். அது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வாழ்க்கையின் இறுதி வரையில் உள்ள அவரது கவலைகள் அளக்கு பிரி கவலையிலேயே போய் லைஃப். இப்படி இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், சம்பளம் சேர்த்து வாங்கணும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அலவன்ஸ் வாங்கணும், போனஸ் வாங்கணும், இப்படியே கவலையில் நிறைய டார்கெட் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணணும், கம்பெனியில் ஃபஸ்ட்டாக வரணும், இப்படியே கவலையிலேயே எனக்கு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று பேசினார் பிரபு சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கிடும். 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்பான், 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருப்பான். எளிமையா வீடு கட்டிட்டு சந்தோஷமா வாழலாம், எளிமையான வீடு, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், இது எளிமையான வாழ்க்கை. தகுதிக்கு மேல ஆசை போடுறது வீடு, பெரிய வீடா போடுங்க, அங்க பெட்ரூம் இங்க பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் அந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அந்த இப்படி எல்லாம் போட்டு பட்ஜெட் ஆரம்பிச்சு பார்த்தா 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வீடு. தென் சம்பாதிக்கிற பணம் பூரா பேங்க்கு வட்டியோட சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கார் லோனு, ஹவுஸ் லோனு, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, இப்படி கவலையிலேயே போயிடும். என்னவோ அடுத்தது எனக்கு இன்னும் சம்பளம் கூடுதலாக கிடைக்குமா, தென் கடினமாக உழைப்பான், பார்ட் என்ன எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் ஓவர் டைம் பண்ணி ஒர்க் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை அந்த மன பணம் கூடும்போது 50,000 ரூபாய் சம்பளம் 80,000 ஆகும்போது திரும்பி இந்த கடன் இருக்குல்லையே குறையாது, அது கூடியும். ஏன்னா அதுக்குள்ள வேற ப்ராஜெக்ட், இன்னொரு இடத்துல வீடு, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, அப்போ ரெண்டு இடத்துல வீடு வாங்கணுமே, ரெண்டு இடத்துல இடம் வாங்கணுமே, ரெண்டு பேருக்கெல்லாம் பண்ணணுமே, இப்படி ஆசைகள் அதிகமாகி அதிகமாகி அந்த பேராசையினால நிறைய கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க லைஃப் லாங் கவலை, வாழ்க்கை முழுவதும் கவலை. இது இவ்வாறாக இறுதி கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார், இறுதி வரை அவர்களது கவலையை அளக்க முடியாது, அளக்கவே முடியாது கவலையை. நீங்கள் வேணா ஒன்றும் யோசிக்க வேணாம், வெளியில் போய் வெளியிலையே இங்கே நம்மளால் பக்தர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மகிட்ட உள்ளவட்டே கேளுங்க, ஒருபாடு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, ஒருபாடு லிஸ்ட்டு. எனக்கா ஆமாங்க, நானும் ஏதாவது பணம் வரும்னு பார்க்குறேன், அது வந்தால் இது பண்ணிடலாம், இது வந்தால் அது பண்ணிடலாம், இப்படி திட்டம் போட்டு கிருஷ்ணா அழகாச திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
திட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒரு திட்டம் நிறைவேறது. திட்டம் போட்ட நேரம் தான் வீண். லைஃப் போயிடும். இது மாதிரி ஆசைகள் என்று நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டு அப்படி கயிறு கயிறு போட்டு கட்டி 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 அப்படி லைஃப் லாங் காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி போயிடும். என்ன ஆசை, ஆசை நிறைவேறாத போது கோபமா மாறும். இன்னைக்கு ஆசை நிறைவேறலையோ அது அப்படியே கோபமா உருவெடுக்கும். ஏன்னா என்னுடைய ஆசை நிறைவேறலையே, அது மற்றவங்களுக்கு கண்ணு முன்னாடி நடக்கும்போது பொறாமையாகும். அவனுக்கு நடந்துருச்சு, நாங்கள் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம், அவனுக்கு மட்டும் இப்படி நடந்தது, அவனுக்கு ஏன் நடந்தது? ஸோ இப்படி காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவரது புலனர்ச்சிக்கு அநியாயமான வழியில் செல்வ எப்படியாவது செல்வம் சேர்க்கணும். அதனால தான் இப்போ தர்மமெல்லாம் பார்க்கறதே இல்லை. கலியுகத்தில் நான் நல்லா இருக்கணும் இல்லையா? ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி கவலையிலையும் துக்கத்திலையும் வாழ்ந்து தனக்கு ஒரு தலைவனால விடிவு வேலை வந்துடாதுன்னு ஓட்டு போடுறான். அவன் என்ன பண்ணுறான், நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி செட்டில் ஆகணும், ஜனங்களாவது ஓட்டாவது, அவ்வளோதான் ஃபினிஷ். கூடுமானவருக்கு சொரண்டி சொத்து சேர்த்தரணும். ஸோ இப்படி ஏமாறுபவர்கள் ஏமாற்றுபவர்கள், இந்த ஜட உலகம்னாலே ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்தது. உறவினர்கள் நண்பர்கள் அரசியல்வாதிங்க சாமியாருங்க நம்பிக்கையோட கோயிலுக்கு போறா, சாமியார் ஏமாத்திடுறான். அரசியல்வாதி நம்ம அவன் ஏமாத்திடுறான். சினிமா நடிகர் எல்லாரும் ஏமாத்திடுறான். ஆ அப்ப என்ன பண்றது, யாரை நம்புறதுன்னே இப்ப கேள்வி ஆயிடுச்சு. யாரை நம்புறது? இதனாலதான் கிருஷ்ணரை மட்டும் நம்பணும். ஏன்னா கிருஷ்ணா ஏமாத்த மாட்டார். கிருஷ்ணா ஒருபோதும் ஏமாத்த மாட்டார். தெளிவா சொல்றார் கீதையில், என் பக்தனை நான் கைவிட மாட்டேன், நீயே சொல்ல அர்ஜுனாங்கிறார். அப்ப நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணுமோ, யாருக்காக நம்ம வந்து நம்ம நேரத்தை செலவழிக்கணுமோ, யாருக்காக வாழணுமோ, யாரு நம்முடைய இறுதி லட்சியமோ, அவரை மறந்துட்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பகவானே தான் நம்பணும். பகவான் தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் எல்லாம். நம்ம இறுதியில் அடைய வேண்டியது அவர் தான். அப்ப இங்க வந்து தற்காலிகமா தான் இருக்கும். இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உடல் தற்காலிகமானது, இங்க காணக்கூடிய அனைத்தும் தற்காலிகமானது, எதுவுமே நிரந்தரமானது இல்லை. இந்த உடல் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான் நிரந்தரமானது. அந்த ஆத்மாவும் பரமாத்மாவோட சொந்தமானது, பகவானுக்கு சொந்தமானது. அதனால ஆத்மா வந்து கிருஷ்ணாவுக்கு சர்வ் பண்ணணும், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் லட்சியம். அதை தெரிஞ்சவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இது தெரியாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. ஆ பௌதிக தளத்துல என்னுடைய சமுதாயத்துல என் சொந்தக்காரங்க முன்னாடி என் நண்பர் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். பட் அது இட்ஸ் ஓகே, அது வாழ்க்கையில் ஒரு பாகமாக தான் இருக்கும். ஆனால் அது குறிக்கோள் அல்ல. கல்யாணம் பண்ணலாம், குழந்தை குட்டியை பெற்றுக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், இதெல்லாமே வேதத்தில் அனுமதி இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போய் இந்த மனித வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதை தெரிஞ்சுக்காம இருந்தது என்ன பிரயோஜனம்? அதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் அசுர குணத்திலே தான் இருப்போம் நம்ம. இங்கே சொன்ன மாதிரி கிருஷ்ணா ரொம்ப புலன்களை சந்தோஷப்படுத்தணும். முதல்ல என் புலன்களை சந்தோஷப்படுத்தணும், என் குழந்தைகள் புலன்களை சந்தோஷப்படுத்தணும், என் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், என் குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்தணும், என் அப்பா அம்மா, இப்படியே போயிடும் லைஃப். ஆனால் இது இவங்களை யாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. உண்மை என்னன்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும், நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணாலும் நம்மளை சந்தோஷப்படுத்தவே முடியாது. என்ன பண்ணாலும் இன்னி கொஞ்சம் கூட நல்லா வாங்கியிருக்கலாமே, இல்லை கொஞ்சம் பணம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கலாமே. இன்னைக்கு இவ்வளோதான் பணம் இருந்தது, இன்னைக்கு ஒரு பைக் வாங்கினேன், இதோட இன்னொரு மாடல் பைக் வருது, அப்போ அது வாங்கியிருக்கலாமே, என்ன கொஞ்சம் பணம் இருந்தால் அது வாங்கியிருக்கலாமே. அதே மாதிரி ரொம்ப அன்போட வைஃப்புக்கு ஏதாவது வாங்கி தருவான், இதுதான் வாங்கினீங்களா, இதை விட இன்னும் பெட்டராக வாங்கியிருக்கலாமே, நீங்கள் இன்னும் லேட்டஸ்டாக ஒன்று வந்திருக்கேன், அது வாங்கியிருக்கலாமே. இப்படி திருப்தி அடையவே முடியாது. இப்படியே தான் லைஃப், திருப்தி அடையாமல் நீண்ட லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அப்ப இங்க யாருமே திருப்திப்படுத்த முடியாது. அதனால புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எரியிற நெருப்புல எண்ணெய் விடுற மாதிரி தான். எரியிற நெருப்புல எண்ணெய் விட்டா என்ன ஆகும், அது இன்னும் குழம்பு விட்டு எரியும். அது ரொம்ப ஆபத்து. அப்போ இந்த அசுர குணங்கள்லாம் போகணும். இந்த அசுர குணங்கள் இருக்கிற வரைக்கும் புலன்களை திருப்திப்படுத்தணும், ஆடம்பரமா வாழணும். கட்டுப்படுத்த முடியாத மனசு, கட்டுப்படுத்த முடியாத நூற்றுக்கணக்கான ஆசைகள், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்.
அப்படின்னா அதுக்கு உண்டான ஆட்களை கூட போய் சேரணும். அதுக்கு தான் சத் சங்கம், சத் சங்கம் பக்தர்களுடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கம். அவங்க கிட்ட இருந்து கேட்கணும், தெய்வீகமான குணம் உள்ளவங்க கூட போய் சேர்ந்தா அந்த மாதிரி என்ன வரும், அசுர குணம் கூட உள்ள போய் சேர்ந்தா அவன் சொல்லுவான் இன்னும் இந்த காலத்தில் இப்படி இருக்க, நீ எல்லாம் அனுபவிக்க வேண்டாமா, இருக்கிறது கொஞ்ச காலம் எல்லாம் அனுபவிங்க, எல்லாம் அனுபவிக்கணும். பிரபுபாதர் அடிக்கடி ஒரு பணியாசிரியர் சொல்லுவார், ஒரு சார்வாக் முனின்னு ஒரு முனிவர் இருந்தார், சார்வாக் தீர். அவர் என்ன சொல்லுவார், ரீணங்கிருத்வா சுகம் ஜீவே, லாபோ ஜீவே சுகம் ஜீவே, பச்சிபூதஸ் தேகஸ் குத புன்மன்னராகவே. என்ன இருக்கு வாழ்க்கையில், கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம், என்ன பண்ணலாம், நல்ல சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸ், இப்போ அதுவும் கிடையாது, பிளாஸ்டிக்லேயும் பேப்பர்லேயும் சாப்பிட்டுருக்கோம். வெள்ளித்தட்டில் நெய் ஊற்றி சாப்பிடும், தங்கத்தட்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க. நீவும் அங்கே காசு இல்லையா, திருடுங்க, கொலை பண்ணுங்க, கொள்ளையடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோதான் ஒரு நாள் வாழ்க்கை முடிச்சு போடும், இருக்கிறத அனுபவிச்சுக்கோங்க. இதுதான் நாத்திக தத்துவம் அல்லது சார்வாக் தத்துவம், இந்த அரசர தத்துவம், அரசருக்கு உண்டான தத்துவம், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிடணும். அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படுறது அப்படியே செத்து போட வேண்டியதான். ஆ, நம்ம நோக்கமே ஆசைப்படுறது அல்ல, நம்ம நோக்கமே ஆசையே கிருஷ்ணருக்காக படுவது, எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யறது, அதுதான் ஆச்சாரிய கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிரபுபாதர் என்ன சொன்னாங்க, நான் எனக்கு எது எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே. நம்ம யாராவது எனக்கு ஒரு ஆசையும் கிடையாதுங்க லைஃப்ல, என் வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எந்த ஆசையுமே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் மனுஷனே இல்லை இல்லையா. இப்போ இந்த தூண் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, இந்த தூண் இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஆசை இருக்காது, அது பௌத்திகமானது. ஆனால் மனுஷனுக்கு ஆசை இருக்கும், அந்த ஆசையை துறக்கிறது அப்படின்னா அது கிருஷ்ணருக்காக செய்கிறது. எனக்கு அல்வா சாப்பிட்ணும் ஆசை இருக்குது, அதை கிருஷ்ணாவுக்கு கொடுத்துட்டு அதை பிரசாதமாக சாப்பிட்றது. அப்போ எவ்வளோ புத்திசாலி பாருங்க, அல்வா சாப்பிட்ணும் ஆசை இருக்குது, அது கிருஷ்ணாவுக்கு முதல் கொடுத்துட்டேன், தென் அதை பிரசாதமாக சாப்பிட்டேன். பூரி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, கிருஷ்ணா கொடுத்து பிரசாதமா சாப்பிட்டேன். அப்ப பக்தர் வந்து ஆசையை துறக்கிறதும் இல்ல, தன் சுயநலத்துக்கு சுய தனக்காக ஆசைப்படுறதும் இல்ல, அதை கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு அதை பிரசாதமா ஏத்துக்கிறார். அப்ப அது அந்த ஆசை நியாயமானது. எந்த மாதிரி ஆசை, அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே ஆசைப்படுறது நியாயமானது. பேராசை பெரு நஷ்டம், தமிழ்ல படிக்கிறோம் இல்லையா, பேராசை பெரு நஷ்டம். என்ன எதுக்காக ஆசை பண்ணும், கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஆசை பண்ணும். இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக வாழலாம், கிருஷ்ணருக்கு பெரிய கோயில் கட்டணும், கிருஷ்ணாவுக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டணும், பழுவி கலால கோயில் கட்டணும், தங்க தட்டில் கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைக்கணும், இப்படி ஆசைப்படலாம். அது அது அதுதான் கிருஷ்ண பக்தி. இப்போ ஆச்சாரியர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு, அந்த ஆசையை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தும். இப்போ ஒருத்தர் அப்படியே தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு, தெருவில் நடந்து போன்ற போது நிறைய பேர் நடந்து போகிறாங்க, ஒரு மூணு பேர் நடந்து போனான், அது ஒரு 100 ரூபாய் நோட்டு இருந்தது. ஒருத்தர் என்ன பண்ணால், சுற்றி முற்றி பார்த்தான், டக்குன்னு எடுத்து பேக்கெட்டில் வச்சிட்டான், நம்மளை மாதிரி வச்சுக்கோமே, அப்படியே ரோட்டில் நடந்து போனோம், ஒரு 100 ரூபாய் நோட்டு இருந்தது, டக்குன்னு எடுத்து பேக்கெட்டில் வச்சிட்டான். இது நம்ம கேட்டகிரி. இன்னொருத்தர் போனால், ஐயோ இந்த 100 ரூபாய் யாரதோ பாவம் தெரியலையே, ரோட்டில் போட்டு போயிட்டாங்களே, என்னடா இது, இது நமக்கு வேணாம், இந்த 100 ரூபாய் நமக்கு வேணாம், இது யார் தான் உங்கள்கிட்ட சேர்க்கணுமே, எப்படி சேர்க்கறது, பக்கத்தில் ஒரு ஹோட்டலே கேட்குறேன் சார், இப்போ பணம் எதாவது கீழே போட்டிங்களே, நீங்கள் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொருத்தர் இருந்தான், 100 ரூபாய் பார்த்தா, இது 100 ரூபாய் இது கிருஷ்ணாவோட இதாச்சு லக்ஷ்மி, அப்போ இது கிருஷ்ணா கோயிலெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இதே, உடனே கோயிலில் வந்து உண்டியில் போட்டான், இல்லை கிருஷ்ணருக்கு ஏதாவது பழங்கள் வாங்கி கொடுத்தான், இல்லை கிருஷ்ணாவோடைய சேவைக்காக கொடுத்தான். அதே 100 ரூபாய் நோட்டு தான், மூணு நபர்கள், மூணு பேரோட சிந்தனை வேறையாக இருந்தது இல்லையா. ஒருத்தன் பேக்கெட்டில் வச்சுட்டான், ஒருத்தன் யாரோ தெரியல நமக்கு வேணான்னு விட்டுட்டு போயிட்டான், ஒன்று தேடி பார்த்தா யாரும் கிடைக்கல, விட்டுட்டு போயிட்டான், எனக்கு வேணாம் யாரோ எடுத்துகிட்டு போட்டு. அந்த மாதிரி உள்ள ஆளை பார்க்குறதே அபூர்வம் இல்லையா, ஒரு 5 பைசா ரோட்டில் தான் விட்டு போவானப்போ, அந்த மாதிரி ஆள். அதில் இன்னொரு கேட்டகிரி பக்தர்கள், அவங்க தான் பேக்கெட்டில் வச்சுக்கிறதும் இல்லை, அதை விட்டுட்டு போகிறதும் இல்லை, அது கிருஷ்ணாவோட கொண்டு சேர்த்துரு.
அப்போ அசுரத்தன்மை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தான் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. தெய்வீகமான குணம் உள்ளவங்க அது வேணான்னு திறந்துடுவாங்க. எனக்கு வேணாம், எனக்கு கார் வேணாம், பங்களா வேணாம், சொத்து வேணாம், நகை வேணாம், எதுவும் வேணாம். அன்னும் மேல சுத்த சத்துவம் தூய்மையான குணத்தில் உள்ளவங்க இது எப்படி கிருஷ்ணருக்காக நான் பயன்படுத்துறது, எனக்கு எல்லாம் பகவான் கொடுத்துருக்காரு, இதை எப்படி கிருஷ்ணா பயன்படுத்துறது. இப்போ இல்லற வாழ்க்கையில் இருக்கிற கிரகஸ்தர் எனக்கு குழந்தை வேணாம், எனக்கு மனைவி வேணாம், எனக்கு காசு வேணாம், பணம் வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதை நான் அனுபவிக்கவும் கூடாது. அப்போ எப்படி அவங்களே கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது, என் குழந்தைகளை எப்படி கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்துறது, என் மனைவி எப்படி கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்துறது, என் கணவன் எப்படி கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்துறது, என்னுடைய என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ணருக்கு ஈடுபடுத்துறது. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தி யுக்த வைராக்கியம் வச்சது, அதுதான் யுக்தம், அதுதான் உண்மையான வைராக்கியம். உண்மையான வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறதில்ல, இது கிருஷ்ணருக்காக எப்படி பயன்படுத்துறது, அதுதான் பிரபுபாத் கற்றுக் கொடுத்தார். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி கிருஷ்ணாவுக்காக பயன்படுத்துறது. பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர்கள் அப்படி தான் இங்கே வராங்க, அது கற்றுக் கொடுக்கறதுக்காக வராங்க. நம்மகிட்ட உள்ளதெல்லாம் எப்படி கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது, அது தெய்வீகமான குணம், அதுக்கு தான் பக்தருடைய சங்கம். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வது என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறு வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்கள் கவலைகள் அளக்க முடியாமல் ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுச்சிக அநியாயமான வழிகளில் செல்வத்தை செய்யும். இது இந்த மாதிரி சமுதாயத்துக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இருக்க நம்மளே அதில் தான் இருந்தோம், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தான் இருந்தோம். வாழ்க்கையோட லட்சியம் தெரியாது, புலனின்பந்தான் வாழ்க்கை, நிறைய கவலை, நிறைய ஆசை, காமம், கோபம், இதில் தான் இப்பவும் அப்படி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். பக்தருடைய சங்கத்தில் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் சீரியஸாக கூட பண்ணோன்னா ரூபா சொன்ன மாதிரி நல்ல பக்தராயிடும். அது நல்ல பக்தன் ஆகணும், தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்கணும். இது கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் பகவானே இங்கே தோன்றினான்னு பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு குழந்தை கொஞ்ச நாள் சைத்தன்யம் அப்படி கதைகள் படிச்சுட்டு வரும். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி உள்ளவங்க ஆசையில் கோபத்தில் காமத்தில் பேராசையில் கவலையில் துன்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை காப்பாற்றுறதுக்கு பகவானே சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பகவான் தான், ஆனால் ஒரு பக்தனாக வந்து காமிச்சார். ஒரு பக்தன் எப்படி பக்தி பண்ணுறது? அப்போ சைத்தன்ய மகாபிரபு தனியாக வரல, தன் சகாக்களோடு வந்தார். பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச தத்துவம் அஞ்சு பேர், கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பலராமர், அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட் ஸ்ரீவாஸ்தவம். பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம், பகவானே பக்த ரூபத்தில் வந்துட்டார். பக்தஸ்வரூபம், பக்தனுடைய ஸ்வரூபமா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். பக்த அவதாரம், பகவானே பக்தன அவதாரம் பண்ணார் அத்வைதாச்சாரியர். தன் பக்த சக்தி கதாதர் பண்டிட், தன் பக்தர், ஒரு பக்தரே ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்தார். அதில் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா, நித்யானந்த பிரபு பலராம், அத்வைதாச்சாரியர் மகாவிஷ்ணு, கதாதர் பண்டிட் ஸ்ரீமதி ராஜராணி, ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரதம். நாரத முனி பஜோ வீணா, எப்பவுமே நாரத முனிவர் வீணை வச்சுட்டு பஜன் பண்ணிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஏற்குறைய 500-520 வருஷம், மேற்கு வங்காளத்துல ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றினார். நாரத முனிவரே ஸ்ரீவாஸ் தாக்கூரார் தோன்றினார் சைத்தன்ய மாப்பிள்ளையிலே. சைதன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தில் மேற்கு வங்காளத்தில் தோன்றும் போது தன் சகாக்களோடு தோன்றினாங்க. அவருடைய அந்த நாம சங்கீர்த்தன லீலையில் உதவி செய்கிறதுக்காக, பகவானுடைய சேவைக்காக நாரத முனிவரும் ஸ்ரீவாஸ் தாக்கூரில் தோன்றினார். ஸோ நாளைக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றிய தினம். சல்யட் அப்படிங்கிற ஒரு அழகான இடம் வங்காளத்தில், அங்கே ஸ்ரீஹட்டான்னு ஒரு இடம், அதுதான் ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றிய இடம். 5 சகோதரர்கள், ஸ்ரீநளின பண்டிட், ஸ்ரீவாஸ்,
ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராம, இந்த அஞ்சு பசங்களும் ரொம்ப ரொம்ப தெய்வீகமானவங்க. கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு அவங்களுக்கு. எப்பவுமே கிருஷ்ண நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம் ஹரே. மூன்று முறை கங்கையில போய் நீராடுவாங்க, கங்கா பூஜை பண்ணுவாங்க. இப்படி கங்கை மேலையும் கிருஷ்ணர் மேலையும் அவ்வளவு அன்பு, அவ்வளவு பக்தி சிவாஸ்தா பிரபு சகோதரருக்கு, ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராம். சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடியே சிவாஸ்தா குரு இந்த பூமியில தோண்டி இருந்தாங்க. சில பக்தர்கள் சைதன்ய மகாபிரபு முன்னாடி அமுச்சு வச்சுட்டாங்க. மாதவேந்தர் பூரி, ஈஸ்வர பூரி, அத்வைதாச்சாரிய, ஹரிதாஸ் தாக்கூர், சிவாஸ்தா குரு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து குந்தரி வித்யாநிதி. சிவாஸ்தாக்கூர் அவங்க மனைவி மாலினி தேவி, மாலினி மாலினி தேவி சிவாஸ்தாக்கூர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சின்ற நல்ல தம்பதிகள். ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணா மேல அன்பு, கிருஷ்ண பக்தி. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கிருஷ்ணர் இருந்தார், அதனால அவங்களுக்குள்ள சண்டை போட்டி போறாமல் எல்லாம் கிடையாது. நீ பெரியவள, நான் பெரியவனா, நீயா நானா. இப்போ கலியுகத்தில் என்ன பிரச்சனைனா, கிருஷ்ணரை மறந்தாச்சு. கிருஷ்ணரை மறந்துட்டு நீ பெரியவளா, நான் பெரியவனா, நீயா நானா பார்த்து போய் பைய பொண்ணு கல்யாணம் பண்ணுவான். பையன் டிஏஇ டிஇஇ டிப்ளமோ படிச்சிருப்பான், பொண்ணு பிஇஎம்இ படிச்சிருப்பான். எப்படி பையன் சொல்றதை கேட்பான்? பொண்ணு அதிகமாக படிச்சிருக்கா, நானும் படிச்சிருக்கேன், நீயும் படிச்சிருக்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம். நீ ஒரு நாள் சமையல் பண்ண, நான் ஒரு நாள் சமையல் பண்ணுறேன். நீ ஒரு நாள் குழந்தைய பார்த்துக்க, நான் குழந்தை ஆகி போனால் நீ கழுவுங்க, நானும் கழுவுங்க. கரெக்டா இல்லையா? தான் கழிவும் ரைட். ப்ரோபா ப்ரோபா அழகாக தான் சொல்லுவார். தாம்பளை கழுதி இருக்குல்ல, கடினமாக உழைக்கும். கடினமாக உழைச்சிட்டு ராத்திரியான பொம்பளை கழுதிட்டு வரும் அப்படின்னு காத்தின் வரும். இந்த பொம்பளை கழுதை என்ன பண்ணும், மூஞ்சி மூஞ்சி உதைக்கும். அதை உதகாங்கிட்டு பொம்பளை கழுதை பின்னாடியே போகும். அவ்வளோதான் லைஃப், முடிஞ்சு போட்டு கரெக்டா இல்லையா? ஸோ இப்படி வாழ்க்கை பூரா போயிடுது. அப்போ கிருஷ்ண பக்தியை மறந்துட்டா நம்மளுடைய வேத கலாச்சாரம், வேத நாகரீகம், நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தை விட்டுட்டோம்னா அடுத்து கழுத வாழ்க்கை தான், அசுர வாழ்க்கை தான். அடி தடி சண்டை டைவர்ஸ், நீ இல்ல, நீ பெரியவனா, நான் பெரியவனா, இது ஃபுல்லா லைஃப் லாங். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா பெரிய விஷயம் ரைட். பக்தர்களுக்கு மத்தியிலேயே சேர்ந்து வாழ்றது பெரிய விஷயமா இருக்கு. கணவன் மனைவி பக்தரா இருந்தாலே, அப்புறம் இங்க பக்தர் அல்லாதவர்கள் பத்தி சொல்றது. கணவன் மனைவி ஆன்மீகத்துல இருந்தாலே அவங்க சேர்ந்து வாழ்ந்தா பெரிய விஷயம் கலியுகத்துல. அப்ப என்ன எடுத்து இங்க ஸ்ரீவாஸ்தா கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸ்ரீவாஸ் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர் இவங்கெல்லாம் கிரகஸ்த இல்லற வாழ்க்கையில் இருந்து பக்தர்கள். ஒரு கணவன் மனைவி எவ்வளவு அனுபவிச்சிருக்கு, பகவான் குழந்தைகள் எப்படி கிருஷ்ண பக்தி எல்லாமே கிருஷ்ணர் தான் நடுவில். கிருஷ்ணர் நடுவில் இருந்துட்டா நம்ம வீட்டில் கிருஷ்ணர் நடுவில் இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை நமக்கு? கிருஷ்ணர் நம்மள வெளியே துரத்தி விட்டுற போறாரா, இல்லை வீட்டில் தான் சண்டை மூட்டி விட்டுற போறாரா? ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் நம்ம வீட்டில் நடுவில் இருந்தாருன்னா ப்ராப்ளமே கிடையாது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கிருஷ்ணர் அப்படி மாற்றி வச்சுட்டோமா முடிஞ்சு போச்சு. முதல்ல என்ன பண்ணுவான், வீடு கட்டினா பூஜை மண்டபம் பெருசாக இருக்கும், பெரிய பூஜை மண்டபம் இருக்கும் வீட்டில். இப்போ பாருங்க, வீடு ஹால் பெருசாக இருக்கும், பூஜை மண்டபம் எங்கே ஓரமாக ஒன்று வச்சுட்டு சல்ப்பில் வச்சுருப்பான். அப்போ கிருஷ்ணர் வேறு கட்டியாச்சு. பூஜை மண்டபம் சின்னதாக ஒரு சல்ப் மாதிரி வச்சு அதை வீட்டில் ஓரமாக வச்சுருவான். இல்லை இந்த பூஜை ரூம் மட்டும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலேம்மா. எல்லாம் பெருசு பெருசாக கட்டிடுவான். பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அந்த பெட்ரூம், இந்த பெட்ரூம், அதில் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், அப்புறம் பெரிய ஹாலு, அதில் சோஃபா செட்டு, போர்ட்டிகோ எல்லாம். ப்ரூ பூஜை ரூம் மட்டும் என்ன பண்ணுறது தெரியல போச்சு. அதுக்கு ஓரமாக ஒரு மூலையில் ஒரு செல்ஃபில் அவர் பாவம் போல் உட்காந்துருப்பார் கிருஷ்ணன். அவ்வளோ ஓரமாக வச்சாச்சு. கிருஷ்ணர் தூக்கி ஓரமாக வச்சுட்டா அப்புறம் பிரச்சனை தானே. கிருஷ்ணன் நடுவில் வச்சா பிரச்சனை இல்லை, கிருஷ்ணர் தூக்கி ஓரமாக வச்சுட்டா பிரச்சனை இல்லை. பக்தர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மகாபாரத யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கும்போது பகடை உருட்டினா துரியோதன் சார்பாக யார் பகடை உருட்டினா? சகுனி. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணிருக்கணும்? கிருஷ்ணரை கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? இல்லையா? துரியோதன் ரொம்ப புத்திசாலித்தமா சகுனியை கூட வச்சுட்டான். மாமா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட், சகுனி ரொம்ப சூழ்ச்சிக்காரன், என் பகடை வெல்லும் வருபவரே அப்படின்னு விட்டுவான். பயங்கரமான சகுனி கூட இருந்ததுனால துரியோதனை ஜெயிச்சிட்டான். அப்போ ஏன்
யுதிஷ்டர் மகாராஜ் கிருஷ்ணா கிருஷ்ணா கூப்பிட்டிருந்தா எப்பயோ ஜெயிச்சிருப்பாங்க. யுதிஷ்டர் மறக்க வச்சிட்டாரு ரைட். அப்ப கிருஷ்ணா மறந்துட்டாங்க. கிருஷ்ணரை மறந்ததுனால என்னாச்சு, மகாபாரதம் உருவாயிடுச்சு. ஒருவேளை யுதிஷ்டர் வந்து எனக்கு பதிலாக கிருஷ்ணர் விளையாடுவார்னு சொல்லியிருந்தா மகாபாரதமே வந்திருக்காரு. கிருஷ்ணா அப்பயும் அவங்கள காட்டி வச்சிருப்பார் இல்லையா. யுதிஷ்டரு எப்படி துரியோதனா சகுனியை கூப்பிட்டு விளையாட விட்டாரோ அது போல எனக்கு பதிலாக கிருஷ்ணர் விளையாடுவார்னா முடிஞ்சது. மகாபாரத சாப்டர் க்ளோஸ். நமக்கு பகவத்கீதையே கிடைச்சிருக்காது. பகவத்கீதை கிடையாது, மகாபாரதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. துரியோதனை காட்டுக்கு போயிருப்பான் அப்படி முடிச்சிருப்பார் கிருஷ்ணா ரைட்டா. மாதிரி கிருஷ்ணரை நடுவில் வச்சுட்டா பிரச்சனை இல்லை, கிருஷ்ணரை ஓரமாக வச்சிட்டோம் பிரச்சனை தான். அடுத்து ஸ்ரீவாஸ்தாக்குற மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணரை நடுவில் வச்சிருப்பாங்க. எப்பவுமே கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணருடைய சிந்தனை. மற்றவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவருக்கு. நவதீபத்தில் பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க, வேதம் படித்தவங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, வசதியாக வாழ்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் மேலே அவருக்கு அன்பு இல்லை. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அழுகழுகியாக வருது. ஸோ என்னடா இப்படி வாழ்கிறாங்களே, பகவானை மறந்து போயிட்டாங்களே, நாம ஜபிக்க மாட்டேங்கிறாங்களே, பக்தி பண்ண மாட்டேங்கிற வேதனைப்பட்டாங்க. இதுதான் வைஷ்ணவம். அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்படுறவனுக்கு தெரியல தான் கஷ்டப்படுறவனே, ஆனால் இவங்களுக்கு புரியுது அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன்னா அவன் அசுர குணத்தில் இருக்கான், புரியல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. அவன் நினைக்கிறா இது சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், அப்புறம் சரியாயிடும். ஒரு நாளும் சரியாகுது, லைஃப் லாங் டெத் வரைக்கும் ப்ரோப்பா ரொம்ப நாள் சொல்ல இறந்து போயிடும். அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ரீவாஸ்தா கூரா ரொம்ப எளிமையான வாழ்க்கை. சகோதரோடு சேர்ந்து நாம ஜபம் பண்ணாங்க, கங்கா பூஜை பண்ணாங்க, பக்தி பண்ணாங்க, தென் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. தென் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தர்களோடு சேருவாங்க. அப்போ ஸ்ரீவாஸ்தாவுக்கு எப்பவுமே அத்வைத ஆச்சாரியர் கூட இருப்பாங்க. அத்வைத ஆச்சாரியர் மற்ற பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே நாம சங்கீர்த்தனம். பாகவதம் படிக்கிறது, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது, இப்படியே அப்படியே கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க, அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஹரிதாஸ் தாக்கூர் இவங்க எல்லாம் பிரேயர் பண்றாங்க. இந்த மாதிரி ஜனங்க அசுர குணத்தில் இருக்காங்களே இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு பகவானே வரணும் அப்படின்னு சைத்தன்ய மகாப்பிரபுடைய வருகைக்காக பிரார்த்தனை பண்றாங்க. இவங்களுடைய பிரார்த்தனை தான் இந்த மாதிரி சுத்த பக்தருடைய பிரார்த்தனை. பகவான் சைத்தன்ய மகாப்பிரபு வந்தார். சைத்தன்ய மகாப்பிரபு குழந்தை வந்தவுடனே இவங்க ஸ்ரீவாஸ்தாக்கர் அவங்க ஒய்ஃபு மாலினி தேவி ரெண்டு பேரும் ஸ்ரீகாட்டாலேருந்து நவதீபத்துக்கு ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க, நவதீபத்துக்கு வந்துவிடுவாங்க. அப்போ ஜெகநாத் மிஸ்ரா, ஜெகநாத் மிஸ்ரர் யாரு, சச்சி மாதா. இப்போ சச்சி மாதாவுக்கு கூடயே எப்போ இருப்பாங்க மாலினி தேவி, ஜெகநாத் மிஸ்ரருக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்ரீவாஸ்தா. இப்போ குழந்தை வந்தது நிம்மாய் சைத்தன்ய மகாபிரபு குழந்தை வரும்போது அவங்க கூடயே இருந்து சச்சி மாதா கூடயே இருந்து உதவி பண்ணிட்டு தாங்க மாலினி தேவி. அப்போ ஒரு வகையில் சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி, ஒரு சித்தப்பா சித்தி மாதிரி இந்த ஸ்ரீவாஸ்தாக்குரரும் மாலினி தேவி. எப்படி ஜெகநாத மிஸ்ரர்கிட்டையும் சச்சி மாதாட்டையும் ஒரு வாத்சல்ய பாவம், பெற்றோர் பாவத்தோடு அன்பு பரிமாற்றம் பண்ணாரோ அதே போல தன் தாய் தந்தை இடத்துல எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் பண்ணாரோ அதே அன்பு சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தாக்குர மேலேயும் மாலினி தேவிக்கும். நான் அவங்க அவ்வளோ அன்போடு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க, சச்சி மாதாவை பார்த்துக்கிட்டாங்க, ஜெகநாத மிஸ்ரோட அவ்வளோ அன்பாக நட்பாக பழகினார் ஸ்ரீவாஸ்தாக்குர். சுயநலமே இல்லை, துளி கூட சுயநலம் கிடையாது, எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது, எந்த ஒரு பிரதிபாரம் எதிர்ப்பு, வெறும் அன்பு, வெறுமனே அன்பு, நட்பு, அன்பு, கிருஷ்ண பக்தி. இப்போ ஏற்பட்ட பக்தர் ஸ்ரீவாஸ்தாக்குர். அப்போ என்னாகும், இந்த மாதிரி பக்தி பண்றவங்களுக்கு மேல பொறாமை உள்ளவங்களும் இருக்கதான் செய்வாங்க. இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, இவங்க எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்க, நம்ம சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம், நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இவங்க மட்டும் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. பொறாமைக்காரர்கள், பக்தர் அல்லாதவங்க, நாத்திகர்கள், இவங்களுக்கெல்லாம் கோபம் வரும் பக்தர்ல பார்த்தா. அண்ட் பேரளவான பிராமணர்கள், நாங்கள் பிராமணர்கள், நாங்களும் பூஜை பண்றோம், இவங்க என்ன பெருசா நாம ஜபிக்கிறது அப்படின்னு பிராமணர்களுக்கு பொறாமை ஸ்ரீவாஸ்தாக்குரா மேல. ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டில் நாம சங்கீர்த்தனம் நடக்கும்,
தினமும் நாம சங்கீதம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு 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 பொறாமைக்கார் கோபால் சப்பால், இந்த கோபால் சப்பால் என்ன பண்ணார், இவங்க ராத்திரி பூரா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டில், இந்த காளி பூஜை பண்ணுற பொருளாக எடுத்து விட்டு முன்னாடி போட்டுடும், காளி உபாசகன் காளி பண்ணோன்னு பலி பண்ணார் அது ஆடு மாடல பலி கொடுத்தோம், அந்த மாதிரி குங்குமம் பலி பண்ணுறதெல்லாம் எடுத்து விட்டு முன்னாடி போட்டோம். யார், கோபால் சப்பால். காலையில் ஸ்ரீவாஸ்தாகுரா கதவை திறக்கும் போது நிறைய ஊர்ஜனங்களை கூட்டிட்டான், பாருங்க பாருங்க இவன் நடிக்கிறான், வெளியில வைஷ்ணவ மாதிரி திலக போட்டிருக்கான் துளசி மாலை போட்டிருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க காளி பூஜை பண்ணிட்டு இருக்கான், ஏமாத்துக்காரு காளி வழிபடுறவங்க. ஸ்ரீவாஸ்தாகுரா, இல்ல இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, நான் பலியெல்லாம் ஒண்ணு கொடுக்கல, நான் கிருஷ்ணன் நாம தான் சொல்லிட்டு இருக்கேன், இல்ல இல்ல ஏமாத்துறான நம்பாதீங்க பாஷன் டிவி இப்படின்னு ஸ்ரீவாஸ்தாகுரம் வீண் பலி சுமத்துறேன், வீண் பழி. இந்த மாதிரி ஒரு சுத்த பக்தனுக்கு வீண் பழி செலுத்தினா அவ்வளோதான் லைஃபே முடிச்சிடும். ஏன்னா சப்பால் கோபாலாவுக்கு உடம்புல குஷ்டம் வந்து குஷ்டம் வந்து மூக்கெல்லாம் அழுகி விழுது. சைதன்ய மகாபுரு கருணை கொடுக்கவே இல்லை, சைதன்ய மகாபுரு எல்லாருக்கும் கருணை தருவார், ஆனால் வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ண சைதன்ய மகாபுரு மன்னிக்கவே மாட்டார், சப்பால கோபாலாவுக்கு மன்னிப்பே கிடையாது, உடம்புல குஷ்டம் வந்து அப்படி மூக்கள் அழுகி விழுந்து. இன்னொரு சமயம் ஸ்ரீவாஸ்தாகுரா வீட்டில் நாமசங்கீர்த்தம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிராமணர்கள்லாம் வருவாங்க, ஏன்னா ரொம்ப சத்தம் போட்டு கீர்த்தனம் பாடுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அப்படி இந்த நாமமானது உள் மனதிலிருந்து வரும், நம்ம கூட ஜபிச்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேனே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இவ்வளவு பேர் 50 பேர் ஜபிக்கிறாங்க ஆனா மந்திரம் என் காது கேட்கவே இல்லை, ஆனா ஸ்ரீவாஸ்தாகுரா வீட்டுல நாம ஜபிக்கிறது நவதீபம் முழுவதும் கேட்குது. இந்த பிராமணர்கள் வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டாங்க, கொஞ்சம் மளிகை ஜாமான் எடுத்துட்டு வீட்டு மட்டும் தூக்கி வீசினாங்க, அரிசி பருப்பு கோதுமை ஏன் இப்படி கத்துறீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, இதை சாப்பிடுங்க சாப்பிட்டு பேசாம கடைங்க, அவன் நினைச்சிட்டு அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கத்துறாங்க. ஆனால் இவங்க கத்துனது இவங்க பிரார்த்தனை பண்ணது உள் மனதிலிருந்து ஆழ்ந்த மனதிலிருந்து உன்னதமான அன்போடு, அந்த நாமமானது அடி வயிற்றிலிருந்து உள் மனதிலிருந்து எழுந்தது, அது அன்புனால எழுந்தது பக்தியினால் எழுந்தது. அந்த சப்தமானது அவங்க எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு நாமமும் மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் புழுக்கள் பூச்சிகள் எல்லாருக்கும் மங்களம் தரக்கூடிய, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடிய அந்த நாமம், பகவானுடைய ஹரிநாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உரத்த குரல்ல பாடுறோமோ ஜபிக்கிறோமோ எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை தரக்கூடியது. அந்த கருணையோட அவங்க பாடினாங்க, பிரேயர் பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் கோபம் போறாங்க, இவங்க எப்படி இந்த மந்திரத்தை சொல்லலாம், மளிகை ஜாமானத்துக்கு கொண்டு வீட்டு முன்னாடி போட்டாங்க தூக்கி வீசினாங்க, சாப்பிட்டுட்டு பேசாம கடைங்க, சாப்பாடு வழியில ஏன் பசிக்கு இப்படி கத்துறீங்க, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க உங்க வீட்டை பேத்து கொண்டு கங்கையில வீசிடுவோம், இந்த வீட்டை அப்படியே பேத்து எடுத்து கங்கையில தூக்கி வீசிடுவோம், இவ்வளவு திருட்டு இவ்வளவு கஷ்டம். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு கஷ்டம் இல்லை, நாம ஜபிக்கிறது இல்ல, நம்ம ஒழுங்கா ஜபிச்சா பெரிய விஷயம், நம்ம சொந்தக்காரங்களோ நண்பர்களோ உறவினர்களோ பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து கழுத்து பிடிக்கல, ஏன் நீ ஏன் நாம சொல்றேன்னு, ஒரு தொந்தரவும் கிடையாது நமக்கு, நமக்கு தொந்தரவே நாம தான் இல்லையா. நம்ம நாம ஜபிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல கூட இருக்கிற கணவனோ இல்ல மனைவியோ யாரோ வந்து நீ நாம ஜபிக்காத பேக் பிடி தூக்கி வீசிருக்கிறாங்களா, கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு வீட்டுல நடக்கும், அது தினமும்ல நடக்காது, ரொம்ப அபூர்வம் அது, ஏன்னா எல்லாரும் பயந்துக்குவாங்க நாம ஜபிக்கிறவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம தான் பண்ணல அவங்களே பழிட்டு போட்டுன்னு விட்டுடுவாங்க, சொல்லி வேணா பார்ப்பாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பழிட்டு இந்த காலத்துல போய் இதெல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ அனுபவிக்கலாம், இது அசுரத்தன்மை. அவங்க அசுர குணத்தில் உள்ளவங்க இப்படிலாம் பேசுவாங்க, ஆனால் ஒருபோதும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நமக்கு தொந்தரவே நாம தானே, ரைட்டா. அப்போ ஸ்ரீவாஸ்தாகுரக்கு இருந்த பிரச்சனை என்னது, வீடியை தூக்கி பேர்த்து கொண்டு கங்கையில் வீசிட வேண்டாம், ஸ்மார்த்த பிராமணர் பிராமணர்கள்லாம் போய் நவாப்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து 520 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்களுடைய ஆட்சி
ரபா புஷேம்சா காஜி, அவன்கிட்ட போய் சாந்த் காசி, அந்த வங்காளத்தில் சாந்த் காசி அந்த இடத்துக்கு இன்சார்ஜ், அவர் தான் அங்கே ராஜாவாக இருக்கார். இந்த பிராமணர்கள்லாம் போய் காஜிகிட்ட புகார் பண்ணிட்டாங்க. இந்த சீவாஸ் தாக்கூரா அவனுடைய கூட இருக்கிறவங்கெல்லாம் நைட்டு பூரா கத்திக்கிட்டே இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எங்களால் தூங்க முடியல. இந்த மந்திரம்லாம் வந்து மனசுக்குள்ள சொல்லணுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் சினிமா பாட்டு போட்டு ஸ்பீக்கர் போட்டு கத்து விடுவான், நம்ம ராமன் பாடிட்டு போனா கேளனம் பண்ணுவான், இந்த கூச்சல் போட்டு போறா ஹரே கிருஷ்ண. அப்ப அசுரத்தன்மை உள்ளவர்களுக்கு ஹரிநாமம் இறைச்சலாக இருக்கும், அவங்களுக்கு வந்து சாவடி பாட்டு சுவையா இருக்கும். இந்த சாவல் அடிப்பாங்கள அந்த பாட்டு தான் இப்ப எல்லா பாடத்துலயும், அது ரொம்ப கேட்க இனிமையா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அசுரர்கள் அதான் விரும்புவாங்க, படம் பேர் மாதிரி கூட அசுரமே வச்சிருவாங்க. ஆமா, அதில் நடிக்கிறவங்க அதில் பேசுகிறவங்க எல்லாம் அசுரங்க, அதை எடுக்கிறவங்க போய் பார்க்குறவங்க, இதான் கலியுகம். நாம ஜபத்தை பற்றி சொல்லுங்க, இது சும்மா இதில் இதை போயிட்டு இந்த காலத்தில் ரைட், இதில் டிஃப்ரென்ஷியேஷன் தான் வித்தியாசம். நாம ஜபம் பக்தர் அல்லாதவர்களுக்கு இறைச்சலாக இருக்கும், பக்தர்களுக்கு அது அமிர்தமாக இருக்கும். அப்போ பக்தர்களுக்கு எது இறைச்சலாக இருக்கும், இந்த டப்பா குத்து பாட்டு, அது நமக்கு இறைச்சலாக இருக்கும், எரிச்சலாக வரும். இது ஒத்து வராது, தெய்வீகமான குணங்களும் அசுர குணங்களும் ஒத்தே வராது. ஆனால் என்ன பண்றது, வேறு வழியே இல்லை, இந்த பூமியில தான் வாழ்றோம், இதெல்லாம் சவிச்சுட்டு தான் ஆகணும். அப்போ பக்தர் என்ன பண்ணணும், அவனை எப்படியாவது தெய்வீமானவனை மாத்திடணும், வேற வழி இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, அவனை நம்ம வழி கொண்டு வர முயற்சி பண்ணா உண்டு, அதுதான் பிரபுபாத் பண்ணு. சீவாஸ்தா கூட வீட்டை தூக்கி கொண்டு போய் கங்கையில் போட்டுருவேன்னா காஜிட்ட போய் சொல்லிட்டான். இவங்க பக்தர்லாம் ஒரே பயம் பயந்துருக்காங்க, என்ன நடக்கும், ஒரு ஒரு நாள் பயம், பயத்துலயே யாரு எப்ப என்ன வந்து பண்ணிடுவாங்க, அந்த காஜி ஆள் அமிச்சு ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயம். ஒரு நாள் சைதன்ய மகாப்பிரபு ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுக்கு வந்தார். ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுக்கு சைதன்ய மகாப்பிரபு வந்தாரா, அதை ஸ்ரீவாஸ்தவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு நரசிம்மருக்கு. நரசிம்மர் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்றாரு, பக்தர்களுக்கு ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது, நாம சங்கீர்த்தனம் தடைபடக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சைதன்ய மகாப்பிரபு வந்தார், ஸ்ரீவாஸ் நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க, நீ ஏன் பயந்துட்டு இருக்க, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஸ்ரீவாஸ்தவர் பூஜை பண்ணுறதுல உட்காந்துட்டு உட்காந்துட்டு நான்கு கர்மங்களில் விஷ்ணு ரூபமாக தரிசனம் கொடுத்து, ஸ்ரீவாஸ் நீ கவலைப்படாத, யார் வந்து நாம சங்கீதம் தடுக்கிறான் நான் பார்க்குறேன், அந்த காஜி வரட்டும், நவாப் வரட்டும், அவருடைய சேவகர்கள்லாம் வரட்டும், அவன் எல்லாரையும் நான் நாம் ஜபிக்க வைப்பேன், அவன் எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லாரையும் நாம் ஜபிக்க வைப்பேன். அவன் திருடன் கொள்ளையன் அயோக்கியன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாருமே என்கிட்ட தப்பிக்க முடியாது, அவங்களால உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, என்னுடைய பக்தனை நான் வீண் போக விட மாட்டேன், என்னுடைய பக்தனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, நீ தைரியமா கீர்த்தனை பாடு, எந்த காட்சி வந்து என்ன பண்றான் பார்க்கல. அவ்வளவு அன்பு சைதன்யமாவுடைய பக்தர்கள் மேல. ஸ்ரீவாஸ் தாக்கூரா அப்படியே மகாப்படைய பாதங்கள் வந்து பிரார்த்திக்கிறேன், ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகளை செலுத்துறேன். அப்போ ஒரு நாள் சைதன்யமா அப்புறம் இல்ல என்ன எடுத்து இந்த காஜியோட ஆளுகள்லாம் வந்தாங்க, முகலாயர்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், முகலாயர்களும் போய் புகார் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்ரீவாஸ் வீட்டில் எப்பவுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அது கேட்டு கேட்டு எங்களுக்கும் அதை ஞாபகம் வருது, நான் தூங்கும் போது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான் வருது, நடந்து போது ஹரே ராமான் சொல்றேன், என் காதில் உழுந்துகிட்டே இருக்கு. அதனால ஒருவேளை நாங்களும் இந்து கடவுள் பேரை சொல்லிடுமோ பயமா இருக்குண்ணா, இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், பிராமணர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அவன் சொல்லக்கூடாது, அவங்க எப்படி எங்களுடைய மந்திரத்தை சொல்லலாம், அவங்க அது தகுதி இல்லாதவங்க, இப்படி எல்லாம் ஒரே ப்ராப்ளம் பிரச்சனை. சாந்த் காசி என்ன பண்ணார், அவங்க ஆரம்பிச்சிட்டு போய் அங்கே சொல்லுங்கள், இனி மேற்கொண்டு நவதீபத்தில் நாம சங்கீர்த்தனமே நடக்கக்கூடாதுன்னு, அதை மீறி யாராக பண்ணால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுவேன், ஜெயிலில் போட்டுடுவேன், பனிஷ்மெண்ட் சிவியர் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கிடைக்கும். காஜியோட ஆளுக வந்தாங்க,
சீவாஸ்தா குரா வீட்டில் வந்து எல்லாத்தையும் வான் பண்ண, இனி ஒருத்தரிங்க நாம சீக்கிரத்தில் பண்ணக்கூடாது. மிருதகத்தில் உடச்சி போட்டான், மிருதகத்தில் அதை உடச்சி போட்டான். மிருதகத்தை உடச்சி போட்டு இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், 520 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சைதன்ய மகாபுரு தோன்றிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான், 200 மீட்டர் தான் இங்கிருந்து அந்த கேட்டு தூரம் தான் ஒரு ஸ்ரீவாஸ்தவ குரு வீடு. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு, உடச்சி போட்டான். பக்தர்களுக்கெல்லாம் ஒரே கவலை, பயம் ஒரு பக்கம், எப்படி நம்ம நாம சீக்கிரத்தில் பண்ண முடியாமல் போயிடுமோ, பகவான் மேலே எப்படி நம்ம அன்பு செய்யறது, எப்படி பக்தி பண்ணுறது, இப்படி இருக்காங்களே, அப்படியே ஒரே கவலையிலையும் பயத்திலையும் இருக்காங்க. நம்ம சைதன்ய மகாபுரு வர, மகாபிரபு வந்த உடனே புரிஞ்சுட்டாரு ஏதோ நடந்துருக்கு, பக்தர்கள்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க. என்ன நடந்தது, என்ன நடந்தது? மகாபிரபு இனி நவதீபத்தில் நாம சீக்கிரத்துமே பண்ணக்கூடாதுட்டாங்க. பாருங்க, மிருதங்கள்லாம் உடச்சப்பட்டாங்க, காஜி வந்து ஆலமிச்சார் சாந்த் காசி. இனி இந்த நவதீப் சுத்தி எந்த தெருக்கள்லையும் நாம சீக்கிரம் நடக்கூடாது. பக்தர்களெல்லாம் அடிச்சாங்களா? இல்ல இல்ல, பக்தர்களெல்லாம் ஒருத்தர் அடிக்கல, இந்த மாதிரி வான் பண்ணிட்டு போயிருக்காங்க. சைதன்ய மகாபிரபு கோவம் வந்துருக்கு. சைதன்ய மகாபிரபுவோடைய மனது அப்படி ரோஜா பூ, தாமரை பூ மாதிரி ரொம்ப மிருதுவானது. அதே சமயம் யாராவது பக்தர்களுக்கு குற்றம் எடுத்தாங்கன்னா அப்படியே பாறை மாதிரி ஆயிடுவாரு, பயங்கரமான கோவம். சைதன்ய மகாபிரபு சொன்னாங்க, இன்றைக்கே நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போகிறோம், எல்லா பக்தர்களும் வாங்க, சாந்த் காசி வீடு வரைக்கும் நம்ம போவோம். எந்த காஜி வந்து நிறுத்திடுறான்னு பார்க்குறேன், எந்த காஜி வந்து நிறுத்திடுறான்னு பார்க்குறேன். லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கர்த்தால் மிருதங்க துந்துப்பி எல்லாம் அடுத்து கீர்த்தனை பாடிட்டு வராங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. பெரிய ஊர்வலமே போறாங்க பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்துட்டாங்க. சுத்துவட்டார கிராமத்துல இருந்த வங்காளத்துல பல பல இடங்கள்ல இருந்து வந்துட்டாங்க. மாதிரி சைதன்ய மகாபிரபு ஒரு மிகப்பெரிய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறாரு, மிகப்பெரிய நாம லட்சக்கணக்கான பக்தர் பின்னாடி பாடிட்டு வர, எந்த காஜி வந்து தடுத்து நிறுத்திடறான்னு பாக்குறேன். ஏற காஜி வீட்டுக்கு போயிட்டான், பக்தர்கள்லாம் பயங்கர கோபமா வர்றாங்க. சைத்திரமா சொன்ன, இங்கே இங்கே இருங்க, நான் உள்ள போறேன், நான் போய் பேசுறேன். காஜி வெளியே வரவே இல்லை, சாந்த் காஜி வீட்டுக்குள்ளே இருந்து நான் பயந்து போறேன், வெளியே வரவே இல்லை. சைத்திரமா சொன்ன, நான் அவர்கிட்ட பேசணும், வர சொல்லுங்க நீங்க. இந்த மாதிரி கௌரங்கர் நிமாய் பண்டிட் வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணுங்கிறார். அப்படியே பயந்து பயந்து வெளியிடுற சாந்த் காசி பார்த்த உடனே நிமாய், நிமாய் பண்டிட் சைத்தன்யம் அவர் பார்த்தோன்னே காஜி பிரார்த்தனை பண்ற, நமஸ்கரிக்கிற, நீங்க இப்படி பண்ற ஆள் இல்லையே, எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து நீங்க நல்லா தானே பழகிட்டு இருந்தீங்க. காஜி சொல்றாரு, ஆமா ஆமா, உங்க தாத்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப வங்காளத்துல முஸ்லீமுக்கு முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களும் வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப சகோதரர் மாதிரி பழகிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ காஜிட்டு கேட்குறாச்சு, நீங்கள் இப்படி பண்ண ஏன் பண்ணுனீங்க, நீங்கள் எதனால நாம சங்கத்தை நிறுத்தினீங்க, நீங்கள் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே. காஜி சொன்னார், எனக்கு ஒன்றும் பண்ணணும்னு நிறுத்தணுங்கிற எண்ணம் இல்லை, இந்த பிராமணர்கள் தான் வந்துகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், உங்கள் ஆளுங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ரீவாஸ்தவ குரு வீட்டில் ராப்பகலா கத்திக்கிட்டே இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, வீட்டில் பாடிட்டே இருக்காங்க, கத்திகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இறைஞ்சலாக இருக்குன்னாங்க, அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நான் தானே. இன்னொரு பக்கம் எங்களுடைய ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் மார்க்கெட் போகிறோம், கங்கை கரையில் நடந்து போகிறோம், எங்களை அறியாமல் நாங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம்னு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, நாங்களும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்கணும், எங்களால் நிறுத்த முடியல, நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுவோம், அதனால நிறுத்தணும், இது தப்பு இல்லையா, நீங்கள் எப்படி நாம செய்யறது நிப்பாட்டலாம், சரி நிப்பாட்டிட்டீங்க, ஏன் இப்படி பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கீங்க, ஏன் வெளியில் வரமாட்டேங்கிறீங்க, உங்கள் முகத்தில் பயம் தெரியுது, உங்கள் கண்ணில் பயம் தெரியுது, உடம்புலாம் நடுக்குது உங்களுக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி? சாந்த் காஜி சொன்னார், உண்மைதான், நேத்து வந்து கட்டளையிட்டேன் நவதீபத்தில் நாம சங்கீர்த்தனம் நடக்கக்கூடாதுன்னு. நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும், ஒரு சிங்கம் வந்து என் மேலே பாஞ்சுது, இந்த சிங்கம் உடம்பெல்லாம் மனித ரூபமாக இருந்து, தலை மட்டும் சிங்க ரூபம், உடம்பெல்லாம் மனுஷன், தலை முக சிங்க முகம், நரஹரி நரசிங்க, அப்படி வந்து மேலே பாஞ்சு
என் நெஞ்ச பழகு துளக்கிற அப்படி நகத்தால, ஏய் தான்காசி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னுடைய நாம சங்கீர்த்தனை நீ பாட்டு வேணி, உன்னை கொல்லாம விட மாட்டேனா, ஆனா உன்னை இப்ப நான் மன்னிக்கிறேன், ஏன்னா என் பக்தனை எந்த துன்பம் பண்ணல, மிருதகத்தை மட்டும் தான் உடச்சு பாட்டு, நீ பக்தனை ஏதாவது கையை வச்சிருந்து உன் மாப்பை புடிச்சிருவேன், குடலை உருவிடணும், இன்னைக்கு ஒண்ணு நாம சங்கீர்த்தனை நீ பாட்டு வேணியே அப்படின்னு நகத்தால கீறிட்ட. யாரு? நரசிங்கதேவ பகவானுக்கு ஜெய். தான்காசி ஆறி போயிட்டாங்க, எழுந்து பார்த்தா உடம்பு மார்புல நகை கீறல், நரசிம்மருடைய நகை கீறல், மகாபுரோட காமிக்கிற பாருங்க பாருங்க, அந்த சிங்கம் வந்து என் மேல பாஞ்சு கீழ் எடுத்துனேன், ஆனா என்னை மன்னிச்சு விட்டுட்டாரு, இனி எங்கேயாவது பக்தன் நாம சிங்கத்தை பண்றதை தடுத்த உன்னை உயிரோட விட மாட்டேன், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனி நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நவதீபத்துல ஒருபோதும் நாம சிங்கத்தை நிற்காது, என் வம்சாவளியில யார் வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க, இது என்னுடைய வாக்கு உறுதி, நான் உங்களுக்கு உறுதி சொல்றேன், இனி நவதீப தெருக்கல்ல யார் வேணாலும் கீர்த்தனை பாடிட்டு போலாம், நான் ஒருபோதும் தடுக்க என்னுடைய அரசாங்கம் தடுக்காது, என் சந்ததிகளை யாருமே தடுக்க மாட்டாங்க, என்னை நம்புங்க, அப்படியே பேசிட்டே இருக்காங்க சைதன்ய மகாபிரபு சான்காசி, அப்படி பேசி பேசி நிறைய சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சிட்டா சான்காசி, நீங்க நீங்க நாம சங்கீர்த்தனெல்லாம் பண்றீங்க, நீங்க வந்து யாகத்துல மிருகத்தை பலி கட்டுறீங்கண்ணா, என்ன சைதன்ய மகாபிரபு கேட்டாரு, நீங்க வந்து குரான் எல்லாம் படிக்கிறீங்களே ஏன் பசு வதை பண்றீங்க, பசு வதை பண்றது குற்றம் இல்லையா, அது நம்ம அம்மா மாதிரி இல்ல, பசுட்டியே பால் குடிப்பீங்க, அதை கழுத்தை ஒட்டிவீங்களா, நீங்க காட்சி சொன்னாரு, நீங்க கூட யாகத்துல பசுவை போடுறீங்களே, அதெல்லாம் இப்ப கிடையாது, அது வேத காலத்துல யாகத்துல பலியிட்டாங்க, ஆனா அந்த சரீரம் புதிய சரீரத்தோட மீண்டும் புதிய பசு வெளியே வரும், ஆனா அந்த முறை இப்ப தடை செய்யப்பட்ட இப்ப கிடையாது அதெல்லாம், ஆனா நீங்க ஏன் அது பண்றீங்கண்ணா, இப்ப ஏன் பேசிட்டே வந்தாங்களா, ஒரு காலகட்டத்தில் அப்படி சாந்தாசி விழுந்துட்டார் சைதன்யனுடைய பாதங்கள், என்னையும் உங்க சீடரை ஏற்றுக்கோங்க, எனக்கும் நாம சொல்லிக் கொடுங்க, நானும் சொல்றேன், அப்ப சாந்தாசி பக்தனாயிட்டேன், சைதன்யனுடைய கருணையினால ரொம்ப இழிவான குளத்தில் பிறந்தார் சாந்தாசி, அவரை எல்லாம் விட்டுட்டு நாம ஜெபிச்சார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம், அன்று முதல் சாந்தாசிக்கும் கிருஷ்ண மேல அன்பு வந்துருக்கு, இன்னைக்கு போனோம்னா நவதீபத்துல சாந்தாசியோட சமாதி இருக்கு, அவர் மறைந்த இடம் சாந்தாசி சமாதி, அங்க போய் பக்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க, ஏன்னா சாந்தாசி சைதன்யம் அப்படியே கருணை பெற்றவர், நாமத்துல நாமம் ஜெபிச்சு கிருஷ்ண மேல அன்பு வெளிப்படுது, இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து அங்குள்ள இஸ்லாமியர்கள் நாமசங்கிறதுக்கு எந்த ஒரு இடத்துல பண்ண மாட்டாங்க, இந்த சாந்தாசியோடைய வாக்கு, இந்த சுத்து வட்டாரத்தில் இஸ்லாமியர்கள் யாருமே நாமசங்கிறதுக்கு எந்த ஒரு இடத்துல பண்ண மாட்டாங்க, அன்று முதல் இன்று வரை இன்றைக்கும் அங்குள்ள இஸ்லாமியர்கள் கிருஷ்ண பக்தரோட அன்பு பரிமாற்றப்பட்டு எவ்வளவு கிருஷ்ண பக்தர் இருக்காங்க, சோ இப்படி இந்த அற்புதமான லீலை, சைதன்ய மகாபிரபு சிவாஸ்தாக்குரா வீட்டுல இருந்து கீர்த்தனை பாடிட்டே வந்து பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், இனி நவதீபத்துல சந்தோஷமா கீர்த்தனை பாடலாம், எந்த ஒரு தடங்கும் கிடையாது, தெருக்கல்ல வீதிகள்ல கடை வீதிகள்ல எங்கனாலும் கீர்த்தனை பாடிட்டு போலாம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சீவாஸ் தாக்குரா வீட்டுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு துக்கின்னு பேரு, என்ன பேரு, துக்கி, துக்கியோட சேவை என்னன்னா சைதன்ய மகாபிரபு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு கங்கா தண்ணி கங்காவோட ஜலம் கங்கா தீர்த்தம் கொடுப்பாங்க, கை கால்லாம் கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் வாஷ் பண்றதுக்கு, அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார் அந்த பொண்ணுகிட்ட, அப்போ சொன்னா என் பேர் துக்கி அப்படின்னா, துக்கியா இனி பேர் உன் பேர் துக்கி இல்லை உன் பேர் சுக்கி அப்படின்னு, எங்க துக்கம் உனக்கு துக்கமே கிடையாது, நீ சீவாஸ்தா கூட வீட்டுல எல்லாம் இருக்க வைஷ்ணுவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்க, வைஷ்ணுவ துக்கியா சுக்கியா மாத்திட்டார் சைதன்ய மகாபிரபு. இன்னொரு பொண்ணு, சின்ன பொண்ணு 5-6 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு, நாராயணின்னு பேர், சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து சீவாஸ் தாக்கூராவுடைய அண்ணன் பொண்ணு, சீநிலையின பண்டிட்டு டாட்டர், சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பொண்ணும் சைதன்ய மகாபிரபு வீட்டுக்கு வந்தா பிரசாதெல்லாம் பரிமாறும், கூட உட்காந்து கதையெல்லாம் கேட்டு, ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ண அந்த பொண்ணு கூப்பிட்டார், நாராயணி இங்க வா, நாராயணி ஓடி வந்தது சின்ன பொண்ணு, நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லு அப்படின்னாரு, சைதன்ய மகாபிரபு சொன்ன உடனே அந்த பொண்ணு கிருஷ்ணா 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 அப்படின்னு கத்தி கல்ல தாரதாரையா தண்ணியில ஒரு தரையில உருண்டு பரவ ஆரம்பிச்சு,
சின்ன பொண்ணுதான், சைதன்ய மாப்பிள அவ்வளோ கருணை, அவர் மேல அன்பு, கிருஷ்ண மேல அன்பு அப்படி பெருக்கெடுத்து வந்தது. பொண்ணு அழுகுது, அப்படியே தலையில உருண்டு பரடு, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. பக்தர்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. இந்த சின்ன குழந்தை கூட மகா பகவான் இவ்வளவு பெரிய கருணை கொடுத்து, கிருஷ்ண மேல இவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு அந்த பொண்ணுங்க. பின்னாடி சைதன்யம் அப்படி கருணையினால அந்த நாராயண பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தை ஒரு பெரிய ஆச்சரியரா வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்குன்னு சைத்தன்ய பாவத்துடைய ஆசிரியர் பிருந்தாவன் தாஸ் தாக்கு. ஸ்ரீவாஸ் தாக்கூரா பத்தி மட்டும் சொல்ல என்ன இருக்கு, அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க முதற்கொண்டு சைத்தன்யம் அப்படி கருணை கிடைக்கும். ஒரு ஒரு டெய்லர் வந்துருக்காரு, துணி தைக்கிறவர், துணி தைக்கிறவர், டெய்லரு, வியாபாரம் பண்றவங்க யாரெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சைத்தன்யம் அப்படி கருணை கிடைக்கும். அவங்களும் வந்து சைத்தன்யம் அப்படி கருணையினால மிக உன்னதமான அன்பு கிருஷ்ணன் மேல ஏற்பட்டு நாம ஜெபிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ஒரு நாள் ஸ்ரீவாசாவுடைய பையன் இறந்து போயிடுவார், சின்ன பையன், ஏதோ ஒரு டிசீஸ் வியாதி வந்து இறந்து போயிட்டார். தினமும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாசாவுடைய வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ண வருவாங்க. பக்தர்களோடு சைத்தன்ய மகாபிரபு தன் சாக்களோடு வருவாங்க, பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. அன்னைக்கு இந்த பையன் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் அழுதுருக்காங்க. அந்த இறந்து போன சரீரத்தை, டெட் பாடி, இறந்து போன சடலத்தை வீட்டில் போட்டுட்டு ஸ்ரீவாசாவுடைய வைஃபு அவங்க சொந்தக்காரெல்லாம் அழறாங்க. யோ பையன் போயிட்டானே, என்னை விட்டு போயிட்டானே அழுதுன்னு. ஸ்ரீவாஸ் தாக்குரா சொன்னாங்க, நீங்கள் அழாதீங்க, இப்போ சைத்தன்ய மாப்பு வந்துடுவார், இப்போ சைத்தன்ய மாப்பு வர நேரம் ஆகிட்டே இருக்கு, இப்போ வருவார், தன் பக்தர் குறிச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. இந்த ஒரு சம்பவம் தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இது இப்படி ஆயிரத்தி தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும், ரொம்ப வேதனைப்படுவாங்க, கீர்த்தனை பாட மாட்டாங்க, போயிடுவாங்க. நம்ம ஒரு போதும் பகவானுடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. இந்த குழந்தையுடைய சடலத்தை தூக்கி வீட்டுக்குள்ள போடுங்க, வீட்டுல உள்ள பூட்டி வச்சிடணும், ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவோம். சைத்தன்யமா போய் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு உண்டான சடங்கெல்லாம் பண்ணிடலாம். இவர் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு, கேஷுவலா சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பொழுது பக்தி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சுக துக்கத்தை எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபுவை சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், வைஷ்ணவர்களா சந்தோஷமா கீர்த்தனை பாடணும். மகாபிரபுடைய கீர்த்தனத்துக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு தரங்களுமா இருக்கும், அவர் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் போல சைத்தன்ய மகாபிரபு வரணும், கீர்த்தனை பாடணும், போகணும். அழுதுட்டே இருக்காங்க, திரும்பி சொல்றாரு, சொன்னா கேளுங்க, இந்த குழந்தையோட ஆத்மா போயிடுது, அது ஒரு ஆயுள் காலம் அவ்வளோதான், கொஞ்ச நாள் தங்கி இருந்தது போயிடுது, இது கவலைப்பட்டு ஒன்று பிரியாது. இப்போ அழுது நேரம் திரும்பி வந்துடா போகுது, எடுத்து ஓரமாக வைங்க, சைத்தன்யமா போகிற நேரம் ஆகிடுச்சு, கீர்த்தனை பாட வருவார், அப்புறம் போங்க. அழுதுட்டே இருந்தேன், ஸ்ரீவாஸ் தாக்கூர் கோவம் வந்துடு, இப்படியே நீங்கள் நான் சொல்கிறது கேட்கலைன்னா நான் போய் கங்கையில் குச்சிருவேன்ட்டேன், நான் போய் கங்கையில் குச்சி இந்த உடலை விட்டுடுவேன். சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவனம் பண்ண அந்த உடம்பு எதுக்கு, நம்முடைய வீடு, நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள் எல்லாருமே பகவானுடைய சேவைக்காக தான். அவங்களுடைய ஓரொரு மனம் ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவருடைய சகோதரர்கள் ஸ்ரீபதி ஸ்ரீநிதி ஸ்ரீராமா இவங்களுடைய மனம் புத்தி உடம்பு சிந்தனை எல்லாமே சைத்தன்ய மாப்பு சேவைக்காக மட்டும்தான். அவ்வளவு அன்பு சைத்தன்ய மாப்பு இருக்காரு, தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்தினது. இவங்க அழுதுட்டே இருக்காங்களா, ஸ்ரீவாஸ்தவ கோவம் வந்துடுது, அப்படியே பண்ணுவீங்க, அப்போ கங்கையில் குளிச்சிருவேன்ட்டு. பயந்து போய் அந்த இறந்து போன பையனை தூக்கி வீட்டில் போட்டு உள்ள ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்தர்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாஸ்தவ சொன்னது, யாரும் மகாபிரபுட்ட சொல்லிடாதீங்க, இல்லை கொஞ்சம் அமைதியாக இருங்க, மகாபிரபு வரட்டும், கீர்த்தனை பாடட்டும், போட்டும், அப்புறம் மீதி உள்ளது இந்த குழந்தைக்குள்ள அந்திமே கிரியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு வந்தார், அவங்க சகாக்கள்லாம் வந்தாங்க, கீர்த்தனை பாடினாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, கீர்த்தனை பாடி ஆடுவார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடி ஆடும் பொழுது அவர் அப்படியே தண்ணியே மறந்துடுவார், அப்படியே கிருஷ்ண மேல அன்பு அதிகமாயிட்டே இருக்கும். அப்படி கண்ணில் இருந்தா கண்ணீர் வழிஞ்சு அப்படி உடம்பெல்லாம் நினைச்சு போயிடும், அப்படியே பம்பரமா சுத்தி ஆடுவார் சைத்தன்ய மகாபிரபு. நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியர் அன்னைக்கு பாதிலேயே நிப்பாட்டிடு, ஸ்ரீவாஸ் இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எனக்கு கீர்த்தனத்துல சந்தோஷம் வர மாட்டேங்குது, நான் எப்ப கீர்த்தனம் பாடினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்,
அந்த சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏதோ இங்க அமங்கலமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு, இங்க ஏதோ ஒரு சம்பவம் துர்சம்பவம் நடந்திருக்கு, என் மனசு வந்து சந்தோஷம் அடையல. சீவாஸ்தவர் சொன்னார், மகாபிரபு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன அமங்கலம், நீங்க எங்க இருக்கீங்களோ அது மங்களமானது. இங்க ஒரு அமங்கலம் இல்லை, எல்லாம் மங்களம் தான், எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க கீர்த்தனை பாடுவாங்க. இல்ல இல்ல சீவாஸ், நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, நீங்க வந்து ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, ஏதோ சம்திங் நடந்திருக்கீங்க. சீவாஸ்தா கூட சொல்லவே மாட்டேங்கிறேன். கூட இந்த பக்தர்லாம் பார்த்துட்டு, மகாபிரபு எங்களுக்கு தெரியும், நான் ஒரு பயந்து தான் சொல்லாம இருந்தேன். என்ன நடந்தது, சீவாஸ்தா கூட பையன் இறந்து போயிட்டாங்க. நம்ம யாரோ இறந்து போனது இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். யாரோ ஒரு தூரத்து சொந்தம் இல்ல வேண்டியவங்களே வச்சுக்கோமே, விட்டுடுவோம், ஜபமே விட்டுருவோம், ஜபமாலே தொட மாட்டோம் 10-15 நாளைக்கு, அப்படியே ஆணில தொங்கிட்டு இருக்கும். சீவாஸ்தா கூரா தன் சொந்த பையன், தன்னுடைய சொந்த மகன் இறந்து போனதுக்கு அப்படி தூக்கி வர மாஸ்டர் மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும். மகாபிரபு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். ஆச்சரியமா நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஒன்று நடந்திருக்கு, என்ன மறைச்சிட்டீங்க நீங்க, உங்க பையன் இறந்து போயிட்டான், அதை விட இந்த நாம சங்கீர்த்தனமா முக்கியம், இப்ப என்ன சந்தோஷப்படுத்துறதா முக்கியம், உங்க பையன் எல்லாம் இறந்து போயிட்டான். சீவாஸ்தா குரு சொல்றாரு, மகாபிரபு அந்த ஆத்மா போயிடுது, ஆனா எங்களுக்கு உன் சந்தோஷம் தான், உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் முக்கியம். நீங்க எப்பவும் போல இங்க வரணும், கீர்த்தனை பாடணும், பக்தர்களா சந்தோஷமா இருக்கணும், அதை விட எனக்கு வேற என்ன வேணும். அதனாலதான் நான் சொல்லலை, இது தெரிஞ்சா உங்க சந்தோஷம் போயிடும். இந்த மாதிரி நீங்களும் வருத்தப்படுவீங்க, சீவாசாவோட பையன் இருந்து போயிட்டான்னு நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. உங்களுக்கு கவலை கொடுக்க நான் விரும்பலை, உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை சங்கடப்படுத்த நான் விரும்பலை, நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க பக்தர்களோடு சேர்ந்து எல்லா பக்தரும் சேர்ந்து கீர்த்தனை பாடணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ஹரே. அதுதான் நான் விரும்பலை. சைத்தன் மாப்பு சொன்னாங்க, அந்த குழந்தைய எடுத்துனாங்க, இந்த இறந்து போன குழந்தைய ஊட்டினாங்க, அந்த உடம்பு எடுத்துனாங்க. சைத்தன் மாவை பார்த்த உடனே அந்த ஆத்மா பேசிட்டு சைத்தன் மாவை பேச வச்சேன். அந்த இறந்து போன பாடி இருக்குல்ல, அந்த சோல் அந்த ஆத்மா திரும்பி வந்து பேசிட்டு சைத்தன் மாப்பு கேட்டாரு, ஏப்பா நீ சீவாஸ்தாபுர வீட்டுல இருந்து போயிட்ட, நீ ஏன் போன இங்கிருந்து? அந்த ஆத்மாட்ட பேசுற சைத்தன் மாப்பு, யார்கிட்ட? சீவாஸ்தாபுரோட பையன். அந்த பையன் சொன்னா, மகாபிரபு நீங்க முழுமுதற் கடவுள், உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே உங்க லீலை தான். நான் ஒரு ஜீவாத்மா, எவ்வளவு பிரிவில எவ்வளவு பிரிவில் பிறந்து இறந்து கடந்து வந்துட்டே இருந்தேன், பற்பல பிரிவுகளா பிறந்திருக்கேன் இறந்திருக்கேன், இந்த உடல் அந்த உடல் மாறி மாறி பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் சீவாஸ்தவருக்கு பயணம் வந்திருக்கேன். அப்புறம் எவ்வளவு பாக்கியம் பண்ண உங்களை தரிசனம் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது, உங்களுடைய கீர்த்தனை பார்த்துருக்கேன், உங்களுடைய நடனம் பார்த்துருக்கேன், உங்களை தரிசனம் பண்ணியிருக்கேன், இப்போ என்னுடைய நேரம் முடிஞ்சு போயிடுது, ஆனால் இந்த தடவை நான் சந்தோஷமாக போகிறேன். ஒரு ஒரு பிரிவிலையும் நான் வந்து உடல் மாறிட்டே இருந்தேன், ஆனால் இந்த பிரிவியில் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், உங்களுடைய தாமிரத்தோடு நான் சேவிச்சிருந்தேன், அதனால் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் சந்தோஷமாக தான் போகிறேன். இந்த ஆத்மா சைத்தன் அவ்வளோ ஆசீர்வதிச்சார். இந்த ஆத்மா என்னொன்னே சைத்தன் அப்போ அப்படியே சீவாசவை திரும்பி பார்த்தேன். அப்படி சொன்னாரு, அந்த பையன் போயிட்டாரு, கவலைப்படாதீங்க, இப்போ நான் இருக்கேன், நித்யானந்த பிரபு இருக்கார், நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய குழந்தைங்க தான். அந்த பையன் போயிட்டாரு, கவலைப்படாதீங்க, நாங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு குழந்தையா இருப்போம், நாங்கள் எப்பவுமே உங்கள் குழந்தை தான். அவ்வளோ அன்பு சீவாஸ்தாக்குற மேலே சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு மேலே எவ்வளோ அன்பு இருந்தா, எவ்வளோ ஆழமான அன்பு இருந்தா, சீவாஸ்தாக்குற தன் பையன் இருந்தது கூட எடுத்து வாரமாக வச்சிருப்பார். அதுதான் ஆழமான பக்தி, சுயநலம் இல்லாத பக்தி, வெறுமனே பகவானே சந்தோஷப்படுத்துற பக்தி. இப்படி எண்ணற்ற லீலைகள் சீவாஸ்தாக்குரா வீட்டில் நடந்தது, தொடர்ந்து படிப்போம். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.